வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் உங்கள் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாக கல்யாணம்னாவே நம்ம வீடே ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அதை பற்றியே நம்ம பரபரப்பாக பேசுவோம். எஸ், நம்ம வீட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகே பரபரப்பாக பேசுகிறோன்னு சினிமா பிரபலங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூர்யா, ஜோதிகா, அஜித், சாலினி, ஸ்னேகா பிரசனா இவங்கள தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகி நம்ம ஊரே பரபரப்பாக பேசப்பட்டிருக்க அந்த ஜோடி நம்ம சாந்தனும் கீர்த்தி. எஸ், இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி நடந்தது, பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்களோட கல்யாணம்லாம் நம்ம பார்க்கல இல்லையா. இந்த ஸ்பெஷலான நாள் அன்னைக்கு அவங்களோட திருமணம், சங்கீத் ஃபங்க்ஷன், வெட்டிங் ரிசப்ஷன் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தி ஷோ, காதல் டு கல்யாணம். ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஸோ எஸ்பெஷலி மேரேஜில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தீங்க அப்பா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட சார்பம், வேந்த டிவி சார்பம், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்டருந்து நிறைய விஷயம் நான் வந்து கேட்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, யூ போத் ஆர் நாட் மேட் ஃபார் ஈச் அதர், யூ ஆர் பார்ன் ஃபார் ஈச் அதர். அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க. இது யாருமே சொன்னது இல்லையே. நீங்க வந்து இது லவ் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் அந்த க்ரஷ்? அந்த க்ரஷ் ஆரம்பிச்சது ஆக்சுவலா பார்த்தா ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சது. மங்களே, அது வந்து இல்ல, இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா வந்து யாருக்குமே தெரியாது. முதல் முறையா வந்து இப்போ உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். ஏன்னா எங்க அம்மா கிட்ட வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், ஒரு தாட் வந்தப்போ 2-3 இயர்ஸ் பேக் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். எதிர்னா எங்கள் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட் சொல்லுவேன், அப்பா கிட்ட சொல்லுறது முன்னாடி. ஏன்னா எங்கள் அம்மா தான் தூது அப்பா கிட்ட போகிறதுக்கு. ஸோ அப்படி கேட்டோன்னே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, அப்போது 11th ஸ்டாண்டர்டில் நடந்த விஷயங்கள்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சுன்னா, 11th படிக்கிறப்போ அகேன் காமன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வெளில டின்னர் போகிறது இல்லை சினிமா போகிறது இப்போலாம் சுற்றுவோம். ஸோ அப்போ ஒரு வாட்டி வந்து கரெக்டாக அந்த ஸ்டெல்லா மீரிஸ் ஆப்போசிட்ல அந்த கங்கோத்ரி இருக்குல்ல, அந்த கடைக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த தெருக்குள்ள வண்டியை பார்க் பண்ணிட்டு காயத்ரி, சுஜா, அப்புறம் மா இவங்க சிஸ்டர் மகா, அதுக்கப்புறம் அவங்க கசின்ஸ் அரவிந்த், கீர்த்தி, நான் எல்லாருமே போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படி நடந்து வரும்போது கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்படியே தோல் மேலே கை போட்டு அப்படியே இப்போ ஜாலியாக பேசி நடந்து வந்துருந்தேன். அது வந்து ஈவினிங் ஒரு 8:30-8:45 அப்பாவோட பாக்யா ப்ரெஸ்ஸோட பிரிண்டர் யாரோ இதை பார்த்துட்டு அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சார் பையனை பார்த்தேங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விடிக்காலில் 3 மணிக்கு வந்து பொண்ணுங்களோட அப்படியே ஜாலியாக தோல்மை கைப்பு நடந்து போயிட்டு இருக்காரு சார். கங்கோத்ரி ஓப்பனாகவே இருக்காதுங்க. அது வந்து சொன்னாங்க. அப்புறம் அங்கிள் வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா வந்து எங்கள் அப்பா ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருந்தாலும் நான் மெட்ராஸில் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னடா இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படின்னா, என்ன கேள்விப்பட்டீங்க இல்லை இந்த மாதிரி ஏதோ பொண்ணுங்களோடலாம் எப்படி சுற்றி ஐயோ டேடி அப்படிலாம் டேடே அதெல்லாம் இல்லைடா, எப்போ அப்பா எப்படி இருந்தாலும் நம்ம தானே பிள்ளையும் இருப்பான், அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லைண்ணா. ஐயோ டேடி அப்படின்னா அவர், இல்லைடா இந்த டைம் எல்லாம் இந்த ஏஜில் நடக்கிற ஒரு விஷயம் தான், பட் கொஞ்சம் எக்ஸாம்ஸு படிப்புன்னு வருது அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னாரு. ஸோ அப்போவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் தெரியும், ஏன்னா டான்ஸே அவன் வந்து கீர்த்தியோட அம்மா கிட்ட தான் ரொம்ப வருஷமாக கற்றுட்டு இருந்தான். ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட தான் போய் கற்றுட்டு இருந்தான். ஸோ டான்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அப்புறம் அப்படியே எனக்கு வெளியில் காலேஜுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் அப்பப்போ காதில் கேட்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க.
அப்போ சரி நானும் ஒன்றும் கண்டுக்கல. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான் அப்படியே விட்டுட்டேன் நான். அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படியே காற்றுல கொஞ்சமாக சவுண்டு வர ஆரம்பிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக ரெண்டு பேரும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒன்றா நானே அவனை கூப்பிட்டு கன்ஃபர்ம் பண்ணேன், என்னடாது ஏதோ கேள்விப்படுறேன்னு என்னதுன்னு. அப்புறம் கொஞ்சம்னா இல்லைம்மா நான் லைக் பண்ணுறேன், பட் ஐம் நாட் எனக்குன்னு கன்ஃபார்மாக அது என்னது ஃபீலிங்னு கரெக்டாக தெரியல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ தான் உனக்கு ரொம்ப யங் ஏஜ், கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பாரு கரெக்டாக இருக்குமா, அது அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு லைக்கிங் நீடிச்சதுன்னா உங்களுக்கு அது லவ்னு வரும், அது தெரியும், உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லைம்மா எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஹூவில் பெல் த கேட் மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எங்கள் வீட்டில். அப்புறம் ஒன்றா நான் சொல்ல வேண்டி வந்தது, நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி உனக்கு பிடிச்சதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார். பிகாஸ் எங்கள் வீட்டில் அப்படி லவ்வுக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் அவனு நீ ரியலாக விரும்புகிற லைக் பண்ணுறேன்னா வி ஆர் ஓகே ஃபார் இட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசுவோம். அப்புறம் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லும்போது திடீர்னு சாந்தனு வந்து எங்கள் வீட்டில் வந்து அவர்கிட்டையும் எங்கிட்டையும் வந்து கேட்டார். சரி தெரியாத பையனை பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்ச பையனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டோம். எண்ணெய போட்டு முடி வாரினது அப்படியே வந்து ரொம்ப சப்பியா வந்து முழுக்க முழுக்கிறது இந்த சமத்து வீட்டு சமத்து பொண்ணு சொல்லுவாங்களே அப்படி சுத்திட்டு வந்த கேரக்டர் பார்த்துதான் எனக்கு கிரஷ் வந்து. யோசிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வேந்தர் டிவி தாங்க மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நானு, ஏன்னா இங்கதான் உண்மையெல்லாம் வெளில வருது. அதுக்கப்புறம் தட் வாஸ் அ வெரி லாங் கேப். நான் அதுக்கப்புறம் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் ரகு மாஸ்டரோட ஷோ ஒன்று நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் பண்ண சாங்ஸ் தான் வந்து திருப்பி அந்த ஃபயர் பற்றிக்குச்சு. அப்படியா? அது வந்து அதுவும் ரகு மாஸ்டர் பண்ண சாங்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் மதன காமராஜன் வந்து அந்த சாங் பிரபனிதா மணி அம்மன் அந்த சாங் வானிலே தேனிலா அது புன்னகை மன்னன் சாங் எல்லாருக்கும் வந்து உங்க ஸ்டேஜ் ஆஃப் லவ்ல உங்க ஸ்டேஜ் லவ்ல வந்து என்ன சாங் நீங்க மறக்க முடியாது அப்படிங்க கேட்பாங்கல. எங்களுக்கு வந்து 80s சாங் எல்லாரும் அந்தந்த ஏஜ் குரூப் ஆன சாங் சொல்வாங்க, நாங்க 80s சொல்வோம். ஏனா அங்க தானங்க லவ் ஸ்டார்ட் ஆன அந்த பாட்டு. சோ அந்த சாங்ல நாங்க வந்து அவங்க கோரியோகிராஃப் பண்ணி நாங்க வந்து அப்படியே வந்து ஒரு தடவை அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே ஆர்டர் போ வந்து கூப்பிடுறேன் எங்க இருக்கேன்னா நான் 3:30 தான் வருவேன், நீ தான் நேத்திக்கே கத்துக்கிட்டல அதனால நீ மெதுவா வா போய் கத்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3:30 வரவங்க இவங்க, நான் 11:30 போய் உட்காந்துட்டேன். உட்காந்து மெசேஜ் அடிக்கிறேன், வேற யூ கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட், எதுக்கு அப்படி கூப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. ஆனா சடன் மிஸ்ஸிங் ஆர், சரி சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அப்படி இவங்க வராங்க, அப்புறம் அப்படியே ஒரு கான்வர்சேஷன் ஒன்று ஆரம்பிச்சது, அப்புறம் ஷோ முடிஞ்சது. ஷோ முடிஞ்சோடனே காயத்ரி அவங்க வந்து ஒரு ஒரு பிரன்ச் பார்ட்டி
மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அங்கே கொடுத்தோடனே நான் கிரிக்கெட் விளாட போயிட்டேன். இவங்க அப்போ எனக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் விளாட போகிறேன், வா எல்லாருமே வந்து பார்ட்டியில் இருக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் கிரிக்கெட் விளையாடியே ஆகணும், நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். சண்டே ஈவினிங் போயிட்டேன், போய் கிரிக்கெட் ஆடி முடிச்சு திடீர்னு தோணுச்சு நம்ம ஏன் திரும்பி போகக்கூடாதுன்னு போது திரும்பி ஃபோன் அடிச்சேன், எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கோம்னு. அப்படியா சரின்னு சொல்லி வச்சுட்டேன். திடீர்னு சர்ப்ரைஸ் அங்கே வந்து நான் வந்தோடனே உங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ ஆல் திஸ் இன்னும் கொஞ்சமாக ஸ்டார்ட் பில்டிங் அப். ஒரு டூ டேஸ் லேட்டர் ஒரு 23rd கரெக்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கும் காயத்ரி விக்ரம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே. அவங்க பர்த்டே அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டியும் சேர்த்து கிளப் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணதான் சொன்ன அடுத்த வார்த்தையை வந்து அப்பா அம்மா கிட்ட பேசிக்கோ. அதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது கூட சொல்லல, எப்படி இருந்துச்சு. அடுத்தது வந்து ரியர்சல் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. கன்னட மணி நின்று அரவிந்த் சாமி வந்து மின்சார கணக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து பேசுவார். இப்படி சொல்லிட்டேன், என்ன வேணா டிசைட் பண்ணிட்டு விடலாம் ஃப்ரீயா அப்படின்னு ஒரு டூ டேஸ் சொல்லிட்டேன். வந்து பேசுறேன் டூ டேஸ்லயே ஐ திங்க் எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து டைரக்டா பேசிட்டாரு தைரியமா. என்னன்னா இதுல அவங்க அப்பா அம்மா கிட்டயும் அவரே பேசிட்டாரு, எங்க அப்பா அம்மா கிட்டயும் அவரே பேசாரு, என் வேலையும் மிச்சம் ஆயிடுச்சு. சூப்பர், வெரி குட். சோனு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்னால வந்து எப்பவுமே அக்கா அக்கான்னு தான் சொல்லுவார். அவர் என்ன திடீர்னு வந்துட்டு மாப்பிள்ளையாக போறதுனால ஐயோ நான் என்ன கூப்பிடுறது உங்களை அப்படின்னு கேட்டாரு. நீ என்ன வேணா அக்கானே கூப்பிட்டுக்கோ, இல்லாட்டி ஆண்டின்னு கூப்பிட்டுக்கோ. ஆண்டின்னு எனக்கு வரமாட்டேங்குது, அக்கா அக்கான்னு கூப்பிட்டே பழக்காயிடுச்சு. டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் முக்காவாசி என்ன அக்கா தான் சொல்லுவாங்க. அதனால அவரும் அக்கா அக்கான்னு சொல்லுவாரா. திடீர்னு அவருக்கு ஆண்டின்னு மாத்திக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியிலிருந்து ஆண்டின்னு சொல்லி இப்போ ஆண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோ ஆகிட்டோம் பட் இன்னும் பிருந்தா மாஸ்டரோட நல்ல சாங் ஒன்று பண்ணலி அப்படின்னு. அண்ட் இது வந்து இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹர். ஸோ வி ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் லிப்ஸ்டிக். அந்த வீடியோட ஒரு டீசர் பார்த்தேன், இட் வாஸ் வெரி வெரி அமேசிங். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஃபார் மீ. வெல்கம் பேக் டு தி ஷோ காதல் டு கல்யாணம். லவ் பண்ணுறாங்களாமே, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாமே, இந்த மாதிரியான பல க்வெஷ்சன்ஸ் நம்ம மனசில் இருந்த டைமில் தான் சாந்தனும் கீர்த்தி இவங்க ரெண்டு பேரும் நடித்த லிப்ஸ்டிக் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. எஸ், இந்த ஆல்பமில் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆல்பம் பற்றி இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு கல்யாணம் சொல்லும் போதும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஆல்பம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஐடியாவே கிடையாது. அதில் வந்து கீர்த்தியுடைய ஃப்ரெண்டு தான் எடுத்தார். அவர் வந்து ஒரு சாதாரணமாக பிருந்தா வந்து சொன்னால் சரி டூ டேஸ் இந்த பாட்டை முடிச்சிடலாம். ஆனால் சாந்தனும் கீர்த்தி வச்சு, ஏன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த அந்த குழி கீர்த்தியோட லவ் ட்ராவல் அண்ட் அவங்க நடித்த ஆல்பம் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக். Really, you forgot me? குடும்பத்தை
டு தி ஷோ, காதல் டு கல்யாணம். முன்னாடி இவங்க சங்கீத் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த சங்கீத் ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க, எப்படி இது நடந்ததுன்றத பார்க்கலாம். ஃபங்க்ஷன்னாவே அதில் கண்டிப்பாக டான்ஸ் இருக்குன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க வர என்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டான்ஸாகவே இருந்தது. எஸ், சாந்தனுவோட ஃபேமிலி அதாவது நம்ம பாக்யராஜ் சார், பூர்ணிமா மேம் இவங்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. இதில் நம்ம பாக்யராஜ் சார் ஆடினது தான் எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி தான் கீர்த்தி என்ட்ரி வரும்போதும் அவங்களோட ஃபேமிலியும் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. சொல்லவா வேணும் இவங்களோட டான்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஃபார்மலான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது, டு பிரேக் தி ஐஸ் தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம். முதல்ல வந்து பையனும் பொண்ணும் உள்ள என்ட்ரி வரும்போதே நாங்கள் ஒரு டான்ஸ் வச்சு ஒன்று உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனோவேட்டிவ் ஒன்று யோசிச்சோம். ஸோ என்னன்னா நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோட சிஸ்டர், நாங்கள் நாலு பேருமே வந்து உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங் ஒன்று போட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கசின்ஸ் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேரை வந்து டான்ஸ் ஆடிட்டு பேராக வந்து உள்ள ரெண்டு ரெண்டு பேரே உள்ள டான்ஸ் ஓன் ஃப்ரீ ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரைக்கும் போகுது. உள்ள டான்ஸ் ஃப்ளோர் வரைக்கும் லைக் சிட்டிங் நின்னுட்டாங்க. சோ ஒரு ஒருத்தரா கப்பிள் கப்பிளா இல்ல ரெண்டு ரெண்டு மூணு பேரா கடைசில இவரு அவங்க அப்பா அம்மா அக்கா இவங்க போனாங்க. நாங்க நாலு பேர் டான்ஸ் ஆடுறோம். கடைசி நான் எங்க அப்பா அம்மா எங்க என்ட்ரி நாங்க ஆடி அங்கேயே வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அந்த டென்ஷன் அந்த ஒரு ஃபார்மலா இருக்கிற ஒரு விஷயம் அது அங்கேயே உடஞ்சிருச்சு. உள்ள வரும்போதே பயங்கர ஜாலியா, அது எங்க அப்பா எல்லாம் பாக்கணும். அவரு நான் பண்ற மூமெண்ட்ல அவர் பண்றாரு. நான் வந்து இப்படி பண்ணா அவர் திருப்பி அப்படி பண்ணுவாரு. வேற வழி இல்லைங்க, அவர் சொந்தமா ஆடுங்கன்னா ஆட தெரியாது அவருக்கு. அதனால
say hi to you. Can we have a hi? Hi. No, I want that special hi coming. Hi. Is that the special hi? Hi, Kirti. Any guesses? Hi, Sonu. Hi. Really? You forgot me? Ma, kudumbatha kondu thooki potraadhu ma. கல்யாணத்தோட முதல் ஃபங்க்ஷன் மாதிரி இல்ல என் பேர் சொன்னாங்க கீர்த்தி உனக்கு குடும்பம் தெரியல வாய்ஸ் சுஜாதா சுஜாதா குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் நம்ம கீர்த்தி. ஸோ ஆப்வியஸாக இவங்க எல்லாருமே டான்ஸில் பட்டையை கிளப்புவாங்க. நம்ம கீர்த்தியோட சிஸ்டர் காயத்ரி ரகுராம் மாஸ்டரோட டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து நம்ம சாந்தனுவோட அக்கா இருக்காங்க இல்லையா, எஸ் சரண்யா பாக்யராஜ், இவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஓவரால் பார்க்கும்போது ஒரு பார்ட்டி ஹாலாகவே மாறிச்சு. Thank you.
ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ஐயோ நம்மளும் அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க. எஸ், எனக்கு நல்லா புரியுது. இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளம்லாம் அந்த சங்கீத் ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ காதல் டு கல்யாணம். நம்ம கீர்த்தி வீட்டு சைடில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸில் சொல்லவே முடியாதுங்க, எல்லாரும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. Thank you.
எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்காது. அழகிய அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் இங்கே அழகிய ஒரு மாதிரியா இருப்பேன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோட பாட்டில் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் சாரி நீங்கள் டான்ஸ் மட்டும் பண்ணுங்க. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக திரு கே பாக்யராஜ் லைவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா அது வந்து அந்த பெர்ஃபார்ம் அந்த ஸ்டேஜில் மட்டும்தான். யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எங்க வீட்டில். எல்லாருமே அப்பா அவங்க அப்பா அம்மா வெரி ஸ்வீட், எப்போ ஆடணும் ஆடுங்கன்னு சொன்னாலும் ஆடுறாங்க, ரொம்ப கூலாக இருக்காங்க, வெரி ஸ்வீட், ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் பண்ணவே இல்லை, அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணாரு. யாருமே சொல்ல அப்புறம் என்ன வரலையா நீங்க சொன்னா தானே வர முடியும். ஃபஸ்ட் டைம் வந்து சாங் போட்டாச்சு, அங்கே வந்து அம்மா வந்து இந்த ஒரு மூமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் நின்றுட்டாங்க. அந்த அழகிய விழிகள் அந்த சாங்கை வந்து கரெக்டாக அந்த டைமிங் கரெக்டாக திரும்பி நின்றுட்டாங்க. பார்த்தா லிப்பு ஆரம்பிக்கிறது பார்த்தா எங்கள் அப்பா இப்படியே முடிக்கிறாரு சைடு நின்றுட்டு, போங்க அப்படின்னா இப்போ தான் போகணுமா அப்படின்றாரு. ஓன்னா உள்ளே உள்ளே ஓடி போயிட்டு வந்து கட் 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 அப்படின்ட்டு சாரிங்க. ஆஸ் யூஷுவல் டான்ஸ்னா எங்கள் அப்பா ரீடேக் எடுப்பாரும் போது அவரு யாருமே ஒன் டூ சொல்லணும்னு நான் கூட உள்ள போகிறது ஆசை. லிப்பு நடந்து போகிறதுக்கு இதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஒன் டூ அப்படின்னா எது இருந்தாலும் ஒன் டூ சொல்லணும் இல்லை. டான்ஸ் எனக்கு அலர்ஜி இல்லை, சரி சரி ஓகே வாங்க எக்ஸசைஸ் சாரி உங்கள் டான்ஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பாக்யராஜ் சாரும் அண்ட் பூர்ணிமா மேடமும் ரெண்டு பேரும் அவங்களோட பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க பாருங்க. வா கிடைச்சாரு. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க நான் மட்டும் இல்ல பல பேர் எனக்கு முன்னே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கப்படுத்தாரு அவரு. இங்க நான் நிறைய பேருக்கு பார்த்து சந்தோஷப்பட்டேன். என்னன்னா பரவாயில்லையே நம்ம கம்போஸ் பண்ற மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எக்ஸசைஸ் இங்க பண்ணதை நான் பார்த்தேன். அவர் முதல்ல ரொம்ப கூச்சப்பட்டாரு, நான் அப்படியே மைக்கை புடுங்கி இந்த இந்த இங்க இருக்கிற ஹாலில் வந்து எத்தனை பேர் எங்க அப்பாவோட டான்ஸுக்கு ஃபேன்ஸ் அப்படின்னா அப்படி ஒரு சவுண்ட் இல்லை எல்லாருமே அதுலயே அவருக்கு பயங்கர ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுது. அப்பா உள்ளேயே அப்பா வச்சு காமெடி பண்ணது அது அப்புறம் இவ்வளவு நேரம் நல்லா எல்லாம் நடந்தது வந்து கடைசியில் அந்த திருஷ்டி போட்டு மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரி காமெடி இல்லை, அப்பாவோட டான்ஸுக்கு இங்கே எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த டான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூமெண்ட்ல வந்து ஒரு ஒரு போஸ் ஒன்று பண்ணுவாங்க, அவர் என்னன்னா அந்த ஒரு போஸ் மட்டும் கரெக்டா அவர் மைண்ட்ல ஏறிடுச்சுங்க.
ஏன்னா அது மட்டும் தான் ஈஸி, மற்றதெல்லாம் ஒரு டைமிங்ல போகணும். இந்த போஸ்ட் மட்டும் இப்படி போய் ஃப்ரீஸ் ஆகி நின்னா போதும், நீங்க பாக்குற மத்ததெல்லாம் அப்படி யோசிக்கிறாரு, இப்படி பாக்குறாரு, மைண்ட்ல ஓட்டுறாரு. அந்த போஸ்ட் வரும்போது டடங் அப்படின்னு போஸ்ட் போய் நின்ட்டாரு. அந்த போஸ்ட்ல இருந்து வெளில வரவே இல்லை, ஏன்னா அது மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருச்சு அவருக்கு. இந்த சங்கீத் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, இது ஒரு சங்கீத் ஃபங்க்ஷனா, ஒரு அப்படியே ஜாலியா இவ்வளவு ஒரு பார்ட்டி மாதிரி எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலா இது மேரேஜுக்கு முன்னாடி வைக்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நீங்க எல்லாருமே ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. எஸ், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது நானே பண்ணது, நானே பாடினது, நானே எல்லாமே பண்ணது. ஸோ ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் லைக் ஐ டோல்ட் யூ, வெரி சாரி. காதல் டு கல்யாணம். ஃபங்க்ஷனில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழகான விஷயம் நடந்தது. அது என்னென்னா, நம்ம சாந்தனு கீர்த்திக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ அவரே வந்து ஒரு சொந்தமாக ஒரு லிரிக்ஸ் எழுதி ஒரு சாங் சூப்பராக டெடிகேட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏவியோட இதை நம்ம கீர்த்திக்கு டெடிகேட் பண்ணார். அந்த மொமெண்ட்டை நீங்களே பாருங்கள். எல்லாரும் முன்னாடி ஸோ எம்பாரசிங். எல்லாரும் முன்னாடி என்னோட எல்இடியில் என்னோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வீடியோலாம் போட்டு ஓகே திரும்பி இன்னொரு புது சாங் வந்து எழுதி பாடி அண்ட் ரிங் ஒன்று போட்டார் எல்லாரும். ஓ மை காட், சூப்பர் பியூட்டிஃபுல் ஃபீலிங். எஸ், லவ் பண்ணோம், ரொம்ப வருஷமாக லவ் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து சப்போஸ் டூ இஸ் லாங் பேக், அதை இது வரைக்கும் பண்ணலை. ஸோ ஐ லைக் டேக் தி ஸ்டேஜ் டு டூ தட். அண்ட் இங்கே நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க, நீங்களாம் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் நான் பண்ணி பார்த்ததில்லை. ஐ ஹேவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் கீர்த்தி. இது நானே பண்ணது, நானே பாடினது, நானே எல்லாமே பண்ணது. ஸோ ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் லைக் ஐ டோல்ட் யூ, வெரி சாரி. ஐ லைக் டு ப்ரெசென்ட் திஸ் சாங் டு கீர்த்தி. கேன் ஐ ஹேவ் தி லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ்? இப்பவே கண்ணை கட்டது
ஃபங்க்ஷனில் என்னடா நான் ஒரு ஆக்ட்ரஸ் நேமாகவே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேனே, நான் எங்கே ஆண் மகன்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறதை பார்த்து நம்ம ஆண் மகன்கள் சும்மா பொங்கி எழுந்து சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துலேயே ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ் சும்மாவாக இருப்பாங்க, பயங்கர சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க, அதை நீங்களே பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். காதல் டு கல்யாணம். சங்கீத் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பரா நடந்தது, எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருமணம். எஸ் இந்த வெட்டிங்கோட ப்ரிப்பரேஷன் எப்படி நடந்தது அண்ட் இந்த திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க எல்லாமே பார்க்கலாம். கல்யாண
ட்ரெஸ் இன்விடேஷன் இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது பயங்கர கன்ஃபியூஷன். கல்யாணம்னா சும்மாவா ஐயோ இல்ல, தட் வாஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ் எனக்கு. யா சீரியஸ்லி வி ஹேட் எ டஃப் டைம். அண்ட் இவங்களுக்கு நான் पर्सनலா நான் கூடவே இருந்திருக்கணும், இவங்களோட ட்ரெஸ் செலக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் கூட இருந்திருக்கணும். பட் நான் கண்டினியூஸா மலேசியா புள்ளாச்சின் ரெண்டு ஊர்ல மாத்தி மாத்தி ஷூட்டிங் இருக்கு. பிகாஸ் ஐ அம் வெரி வெரி கீன் அபௌட் மை ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஷீ இஸ் எ வெரி கன்ஃபியூஸ் பர்சன். அவங்களால டிசைட் பண்ண முடியாது டக்குனு இதுவா இல்ல கூட இருந்திருக்கணும். பட் அத அந்த ஸ்டேஜ் வாஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ். எனக்கு கூடவே இல்லாம நான் வந்து அங்க வெளியூர்ல இருந்துட்டு எனக்கு ஷூட்டிங் கேப் கிடைக்கிற டைம்ல நான் வந்து போன் பேசிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா வச்சு என்னோட இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ இவருக்கும் சேர்த்து நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இவங்க அம்மாவும் நானும் இவருக்கு போய் பண்ணோம் ட்ரெஸ்ஸிங்லேருந்து. ஸோ இன்விடேஷன் என்ன வேண்டாம் கான்ட்ராஸ்டா போலாம் சொல்லி பிளான் பண்ணி பாட்டில் கிரீன்ல பிளவுஸ் கேட்டேன். அண்ட் ஃபுல் வர்க் எல்லாம் பண்ணது அவங்க தான். மாப்ள சார் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்காரு. நாமம் போடவே ஏன் போடல நீங்க? ஏங்க போங்க, இதுவே டர்பனே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நெத்தியே தெரியலங்க டர்பன் வச்சேன்னு. எங்க அப்பா கூட அவர் கல்யாணத்துல இது டர்பன் வைக்க மாட்டேன்ட்டாரு. எம்ஜிஆர் சார் திடீர்னு வந்து எடுத்து வச்சுட்டாரு. கிடைக்காது. அதுல லக்கியா என்னன்னா அந்த வீடு அழகான வீடு, பூர்ணிமாவுக்கு ஃப்ரெண்ட் அந்த அம்மா. அவங்க இல்ல இல்ல நீ இங்கதான் பண்ணணும், இங்க வந்து கோயிலுக்கு வந்து இது பண்றாங்கன்னு சொல்லும் போது நம்ம வீட்லயே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதா வந்து அவங்களும் ரொம்ப இன்வைட் பண்ணி இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கும் சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பிளஸ் பண்ணது கடவுள் தான். எஸ் மழை பெய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரான தூரெல்லாம் போட்டு இவங்களுக்கு கடவுள் வானத்திலேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கவிதையாக காலையில் வருது, உள்ளே போய் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்றத வாங்க பார்க்கலாம். கல்யாணம் அன்றைக்கி காலையில் வந்து அந்த பிளெஸிங் அப்படிங்கிறது ஒரு மணிக்கு எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் நான் படுக்கும் போது மணி வந்து 12:30 மணிக்கு என்னோடய கசின்ஸ் எல்லாம், அதாவது வந்து
21st மார்னிங் மேரேஜ்னா 19th நைட் தான் வந்து எனக்குள்ள ஒரு விஷயம் இறங்க ஆரம்பிச்சது. ஓ, நம்மளுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அது வரைக்கும் நான் வந்து அவருக்காவது 19th இறங்குச்சு. எனக்கு வந்து 21st ஏதோ நான் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. நான் கல்யாணத்துக்கு போறேன்ற மாதிரியே இல்லை. இல்லை, என்னன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். இட்ஸ் நாட் லைக் யூனோ அரேஞ்ச் மேரேஜே இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது லவ் பண்ணவும் கரெக்ட் தான், பட் இட் வாஸ் லவ் கம் அரேஞ்ச் அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தர் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து வீட்டில் பேசணும், வீட்டில் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அது வீட்டில் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வி வெண்ட் அஹெட். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். எல்லாத்துலயும் வந்துட்டு அவங்க வீட்டு தான் தான் டாப் மட்டும் இல்ல, இன்விடேஷன் கூட போய் நிறைய இடத்துல அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ, காதல் டு கல்யாணம். அசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தொடர்புங்கிறது வந்து ஒரு படம் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க தனியாக போய் பண்ணால் அப்புறம் அப்படி இப்படியே கேப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து எந்த கேப்புமே இல்லை. இவங்க இன்னும் உதவியாளர்கள் மாதிரி தான் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க வீட்டு தான் தான் ஒரு அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களே டைரக்டரு இருந்தாலும் வந்து சாதாரணமாக கூட்டத்தை எப்படி மற்றவங்கெல்லாம் விளக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி விலைக்கு கூட்டத்தை இது பண்ணிட்டு அவ்வளோ இதாக டாப் மட்டும் இல்லை, இன்விடேஷன் கூட போய் நிறைய இடத்துல அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம், கொடுத்துட்டு வந்தாங்க. பிரபு சார் வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு காலையில், அதை பற்றி சொல்லுங்க. சிவாஜி சார், புரட்சி தலைவர் எல்லாம் வந்து எங்கள் கல்யாணம் நடத்தி வச்சாங்க.
அதே மாதிரி பிரபு இந்த டைம் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரபு வந்து கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது வேணுமா சொல்லுங்க சொல்லுன்னு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிஜமாவே ஒரு ரியலி அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் தான் நான் நினைக்கிறேன். தமிழ் திரையுலக பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இங்கிருந்து நிறைய பிரபலங்கள் நம்ம சாந்தனு அண்ட் கீர்த்தியை வாழ்த்துறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்டார் ஆனாலும் சரி, அவர் விஜய் ஸ்டார் ஆகிட்டாலும் சரி, ரஜினி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தரும் இந்த சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேனாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவனுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனுங்கிறது வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ கேஷுவலாக அன்னைக்கு என்னென்னா அவர் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துருந்தாங்க, எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அந்த தாலி கட்டுற நேரத்தில் எனக்கு திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சு என்னென்னா, இவனுக்கு வந்து இவன் ரொம்ப பிரியமாச்சே இவனுக்கு விஜய்னா. ஒருவேளை விஜய் வந்திருக்காரு, இவனுக்கு ஒரு லேசாக உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கானே, எப்படா கேட்குறதுன்னு ஒரு வேளை யோசிச்சுட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து தோணி, சரி எதுக்கு கேட்டுருமே, அவன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தானே கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நீ கேளுமா அப்படின்னு அவர் வேணும் எடுத்து கொடுத்து சொல்லிட்டுமா கேளுன்னா, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நான் உடனே விஜய் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதிர்பார்க்கல. அடிச்சு பேசினவங்கிட்டேன், ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு நான் ஃபோன் அடித்தேன். நான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை பாஸ் எனக்கு வந்து நீங்கள் தாலி எடுத்துக்கூடன்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா இத்தனை பெரியவங்க இருக்காங்க, அத்தனை பேரை விட்டு அந்த கௌரவத்தை என்ன கொடுத்தீங்க, ஸோ நான் தான் ஆக்சுவலாக உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் தாலி எடுத்துக்கூடன்னு சொல்கிறப்போ வந்து அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, பட் அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி எடுக்கிறது, நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைண்ணா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னவங்களுக்காக ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு இந்த கௌரவத்தை கொடுத்ததுக்கு. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி டச்ட் இன் தட் மூமெண்ட். ரெண்டு பேரும் உள்ள என்ட்ராம பார்த்தேன், ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க பார்க்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ வுட் ஆல்சோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப தேங்க்ஸ் விஜய்னா அந்த தாலி எடுத்து கொடுத்ததுக்கு.
ஆரி வேந்தர் ஐயாவே கீர்த்தியும் சாந்தனுமையும் வாழ்த்துறதுக்காக வந்துட்டாரு. சார் கூட வந்திருந்தாரு, ஸ்மைலிங் ஃபேஸ்லயே வந்து எங்களை பிளெஸ் பண்ணிட்டு போனாரு. வி வேர் வெரி ஹாப்பி. கலா குடும்பத்தினுடைய இந்த இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த குடும்பம் எங்கள் குடும்பத்தை போன்றது. இந்த திருமணம் வேந்தரி வீட்டு திருமணம், எங்கள் வீட்டு திருமணம். மணமக்கள் பல்லாண்டு வாழ்ந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ நான் வாழ்த்துகிறேன். எப்படி நடந்ததுன்றத பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம சாந்தனும் அண்ட் கீர்த்தியோட ஃபேஸ்லையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ரிசப்ஷனுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு. சாந்தனு கூப்பிட்டுருக்கா, நான் வந்தே ஆகணும்னு சொல்லி அவர் வந்து ஃபோன்லேருந்து நான் வரேன்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்துலேயும் சங்கீதா கூப்பிட்டு. ஆமாம், தட் இஸ் அ சர்ப்ரைஸ். ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்க. காதல் டு கல்யாணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிசப்ஷன். இந்த வெட்டிங் ரிசப்ஷன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளமே வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக நடந்த ஒரு திருவிழா மாதிரி நடந்த இந்த ரிசப்ஷனை நீங்களே பாருங்க. ஓகே, இப்ப நம்ம கூட யாரு கலந்திருக்கோம், லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் கங்கை அவர்கள் இருக்காரு. எப்படி
பாக்குறீங்களா இப்படி தான் இருக்கு பயங்கர எந்து ஆயிட்டாங்களா பார்த்தானே நான் வந்து ரொம்ப இளமையா இருக்கீங்க எப்பவுமே அதோட ரகசியங்களை சொல்லுங்க உங்களை மாதிரி ஆட்களை பாக்குறனால தான் அப்படியா நிஜமாவா சார் ஓகே நீங்க வந்து பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடா நான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் முதல்ல இருந்து இப்போ பொண்ணு வீட்டுக்காரன் ஓகே ஸோ உங்களோட விஷஸ் சொல்லுங்க உங்களுக்காக என்ன சொல்கிறது நாங்கள் பாக்யராஜ் கல்யாணத்துல இருந்து நாங்கள் தான் அவர் கல்யாணம் பண்ணுற போது அவர் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு என்னோடய நிகழ்ச்சி தான் நடந்தது இப்போ வரைக்கும் எங்கள் தொடர்பு நாங்கள் சினிமாவில் ஒன்றா வந்தவங்க நான் பாக்யராஜெலாம் ஒன்றா வந்தவங்க அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணும்போது நான் தான் மியூசிக் டைரக்டர் நிறைய படங்களுக்கு மியூசிக் எழுதியிருக்கேன் பாட்டுகள் எழுதியிருக்கேன் எங்களோட தொடர் சினிமாவில் இல்லாமல் வெளிப்புறமாகவும் நண்பர்களாக நாங்கள் இருந்தோம் இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி தாத்தா பாட்டி ஆகி சந்தோஷமாக உட்காந்து ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கஷ்டப்பட்டு உள்ள வந்து மாப்பிள பொண்ண பார்க்க விடாம நீங்க இப்படி பண்றீங்க சரி மாப்பிள பொண்ணுக்கு நீங்க இங்கேயே விஷ் பண்ணிருங்க அப்ப உள்ள அனுப்ப மாட்டீங்களா நீங்க நாங்க அனுப்புறோம் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் மாப்பிள வீட்டு சைடுக்காக வந்திருக்கீங்களா பொண்ணு வீட்டு சைடு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே ஆனா எனக்கு வந்து சாந்தனு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் சோ அதனால வந்து மாப்பிளைக்கு தான் மதிப்பெண்கள் ಜಾಸ್ತಿ சூப்பர் சோ அவங்களுக்கு விஷ் பண்ணிருங்க சோ மாப்பிள பொண்ணு சாந்தனு கிங்கி ரெண்டு பேருக்கும் வந்து என்னுடைய கல்யாண திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் லாங் லிவ் ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா இருங்க தேங்க் யூ சோ மச் குருநாதர் பாக்யராஜ் சார் இல்லைன்னா நான் இல்லை அதனால் சாந்தனு வந்து நான் பார்த்து பிறந்த பையன் சாந்தனு கீர்த்தி ரெண்டு பேரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாதிரி வாழணும் எஸ் நான் தான் பார்த்தேன் நீங்க கல்யாண வீட்லயே பாத்தீங்கன்னா வர கெஸ்ட் எல்லாம் நீங்க வெல்கம் பண்ணிட்டு இருந்தீங்க வர கெஸ்ட் எல்லாம் கெஸ்ட் அதான் பார்த்து வர கெஸ்ட் எல்லாம் நீங்க தள்ளி போயிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் நீங்க வெல்கம் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நீங்க எடுத்து செஞ்சிட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா எங்க வீட்டு கல்யாணம் தான் எனக்கு இந்த கிக்கி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஜெயந்தி ஜெயந்திகா இஸ் யூனோ வாஸ் மை டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில் அப்போதுலேருந்து எனக்கு அந்த குழந்தை தெரியும் வெரி ஸ்மால் ஏஜ் அஃப்கோர்ஸ் புன்னிமா ஆல்சோ இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அந்த ரெண்டு ஃபேமிலிஸ் ரொம்ப நல்ல அழகான ஃபேமிலிஸ் டேலண்டட் ஃபேமிலிஸ் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி உங்களுக்காக Kiki Shantanu have a wonderful married life you both look so beautiful together and I think the best couple of this year yes, nanikira exactly they look so gorgeous and beautiful thank you so much ma'am thank you வர கெஸ்ட் எல்லாம் உள்ள விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாலண்டியா மைக் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அமேசிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நம்ம விஜய் மேம் ஆக்சுவலி ஐ தாட் ஐ வில் கோ அவே பிகாஸ் டூ ஏர்லி டு ஹேவ் லன்ச் அப்படின்னா
சரி வழி காட்டினாங்க மேலே போடும் பார்க்கலாமே தேங்க் காட் ஐ டிட் மிஸ் தோணுச்சு ஆசம் ஃபுட் இப்படி ஒரு கல்யாண சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு போங்க டோன்ட் மிஸ் இட் ஓகே மேம் தேங்க் யூ முதல் முதல் விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் பட் எனிவே ரெண்டு கேட்டர்ஸ் வச்சுருந்தோம் மார்னிங்க்கு ஒருத்தர் ஈவினிங்க்கு ஒருத்தர் அண்ட் ரெண்டு பேருமே ரொம்ப வித்தியாசமாக அவங்கவுங்க டைப்பில் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க அண்ட் ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரெண்டுமே மார்னிங் வந்து ஒருத்தர் ஏஎஸ் ராஜசேகர் கல்யாணத்துக்கு மார்னிங் ஈவினிங் பாலகிருஷ்ணன் அது வேற ஒரு கேட்டர் ரிசப்ஷனுக்காக ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க ரெண்டு பேரோட மெனுஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதுதான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டேங்களே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்து கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்து சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் கடைசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் பிகாஸ் ரொம்ப நாளாவே தே பீன் டுகெதர் அண்ட் ரொம்ப நாளாவே we've been wishing சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நடந்துருச்சு so we really happy and I wish them all success and all happiness thank you so much You are looking very pretty in this saree. Thank you. So, எப்படி இருக்கீங்க? I'm fine. Okay, நீங்க வந்து பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள வீட்டு சைடா? ரெண்டு பேர் வீட்டு சைடா. மைனா நாயருக்கு நிறைய அழகான பாடல்கள் கொடுத்தது பாக்யராஜ் சார். ஓகே. என்ன நினைச்சேன்னு சொக்க தங்கம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். சமீபத்துல கூட அவருடைய படத்துல எனக்கு பாடுறதுக்கு ரெண்டு பாடல்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. கலா மாஸ்டர் வந்து எனக்கு காட் மதர் மாதிரி ஓகே குயில் பாட்டு மாத்திரம் இல்லை நாங்கள் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ண போது கூட எப்போ ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அண்ட் சச் எ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஷீ இஸ் ஸோ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க கலா மாஸ்டர் அவங்க கூப்பிடலனாலும் வந்திருப்பேன் பட் ரெண்டு பேர் தரப்பாகும் யா ஓகே அவங்க ரெண்டு பேர் தரப்பாகவும் வந்து அவங்க வாழ்த்துற மாதிரி ஒரு சின்ன சாங் பாட முடியுமா வாலி பங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் Wishing both of you a very happy married life. Thank you so much. சோனுக்கு வந்து சங்கீதா மேம் வரலன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் சாந்தனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சர்ப்ரைஸா வரோம் ரிசப்ஷனுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு சாந்தனு கூப்பிட்டுருக்கா நான் வந்தே ஆகணும்னு சொல்லி அவர் வந்து ஃபோன்லேருந்து நான் வரேன்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்துலேயும் சங்கீதா ஆமாம் தட் இஸ் அ சர்ப்ரைஸ் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்க யா சூப்பரா இருக்கேன் செம்ம கிரவுடு தியேட்டர்ல கூட இவ்வளவு கூட பார்த்தல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन நீங்க வந்து கீர்த்திக்காக வந்திருக்கீங்களா சாந்தனுக்காக வந்திருக்கீங்க ரெண்டு பேர் இருக்காங்க சாந்தனும் ஃப்ரெண்ட் கீர்த்தியும் ஃப்ரெண்ட் ஓகே சோ ஒரு சிட்டியா சந்தோஷமா இருக்கு
ஹாப்பி மேரேஜ் லைஃப் தான் வரேன் சொல்றது கல்யாணத்துல சார் என்னை விட்டு போயிடுங்க நானும் வரேன் என்ன கட்டி பிடிக்கிறப்போ வந்து இந்த சைடுல இருந்து யாரோ போட்டோ எடுத்தாங்க. அவர் ஃபேஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. இவங்க கசின் அந்த போட்டோ எடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த போட்டோ அவருக்கே அனுப்பிச்சு விட்டு வாட் இஸ் தட் எக்ஸ்பிரஷன் சேஸ் அப்படினு கேட்டேன். கேம் ஓவர். அதாவது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷப்படுறதோட இனி சாந்தனு கதை முடிஞ்சிடுறா அப்படின்னு பல பேர் சந்தோஷப்படுறாங்க. கலை நிகழ்ச்சி மாதிரி நடந்துட்டு இருக்க நம்ம சாந்தனு கீர்த்தியோட மேரேஜ்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பாக்கிறதுக்காக ரெடி ஆயிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். விஜயகாந்த் பாண்டியாவா அப்படின்னு சொல்லி ஸ்டில் எடுக்கும்போது அவனையும் கூப்பிட்டு கலாவான்னு சொல்லி பிடிச்சிருந்து விஜயகாந்த் எல்லாத்து கூடயும் நின்று எல்லாத்து கூடயும் நின்று அவர் கொஞ்சம் நிதானமாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. வெல்கம் பேக் டு தி ஷோ காதல் டு கல்யாணம். நல்லா இருக்கேன். எப்படி எப்பவுமே இளமையா இருக்கீங்க, எப்படி அது? அப்படி நீங்க நினைச்சிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே சார் சொல்லுங்க. நீங்க வந்து பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடா? பையன் வீட்டு சைடு, பொண்ணு வீட்டு சைடு, ரெண்டு பேரும் தான். ஏன்னா ரெண்டு பேரும் சினிமால தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே தெரியும் அப்படிங்களா? ஓகே, அவங்களுக்காக என்ன விஷஸ் வச்சிருக்கீங்க? எனக்கு பாக்கிரா சாரே பெரிய விஷஸ் தான் இல்லையா? அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அப்புறம் நான்லாம் கூட என் பத்திரிக்கை எல்லாருக்கும் கூட கொடுக்க முடியல. அவர் எல்லா வீட்டுக்கும் தேடி வந்து நேரில் கொடுத்துருக்காருன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. மனசார வாழ்த்துக்கு தான் குடும்பத்தோடு வந்திருக்கேன். Wish you a very, very happy married life, Kirti. Love you loads. ரெண்டு பேருக்காக வந்திருக்கேன். எப்படி நீங்க அவங்கள பாத்துட்டு வந்திருக்கீங்க? எப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும்? Obviously fabulous couple. Okay. So, all the very best and they should have all the good things in life and may God bless the couple. Thank you so much. Couples க்கு என்ன விஷ் சொல்ல போறீங்க? Couples க்கு வந்து my blessings is there. And ரெண்டு பேரும் உத்தர புரிஞ்சிட்டே it's a love come arrange marriage தான் நினைக்கிறேன். So I'm sure ரெண்டு பக்கம் support இருக்கறனால நல்ல ஹாப்பி லவ்விங் கப்பில் இருப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சாந்தனு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன எனக்கு ரொம்ப பழக்கம் அதெல்லாம். ஓகே, ஸோ வந்து அவருக்காக என்ன விஷஸ் வச்சுருக்கீங்க? நல்லா வாழணும், செழிப்பாக வாழணும், வெற்றியுடன் வாழணும். ரெ
ரெண்டு பேருக்காகவும் வந்திருக்கேன் அண்ட் ஒரு நல்ல காதலுக்காக வந்திருக்கேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி வாட் தே போட் ஷேர். ஸோ தே ஷுட் லிவ் ஹாப்பிலி, காட் பிளஸ் தெம். And Shantanu is a very close friend of mine. Ennoda na ella occasions lu he'll be there, good occasions. So I'm really happy for him. Avar nanacha maadhiri avar nanacha ponna kalyana kaadlichu kalyana panikittaru. Thank you so much. Ungaloda wish solli, yeah, God bless them. I want to see them happy throughout their life. Okay, thank you so much. Bhagyaraj sir enakku neriya nanbar avaranaal naan thiraipadathila oru periya nilai adanjadhukku Bhagyaraj sir kaaranam. Avaru Shantanu chinna pullina enakku palakam, avan sanna avarum friends. அதனால் மணமக்கள் நல்லா இருப்பாங்க. அருமையான சந்திப்பு, நல்ல மேட்ச். வாழ்த்துக்கள் சோனனுக்கு வந்து என்னோட மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். சாந்தனு நம்ம வந்து ஒரு சங்கீதத்துலலாம் டான்ஸ் ஆடினோம். ஸோ ஒரு நல்ல ராப்போ இருக்குது சாந்தனுவோட. பட் கீர்த்தி இப்போ தான் நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன். பட் ஷி சச் அ லவ்லி கேர்ள் அண்ட் ஐ விஷ் த கப்பல் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய வருஷமாக சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஓகே, இப்போ என் கூட வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஃபேமிலி இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ. ஹலோ மேம். ஹாய். ஹலோ. ஹலோ. ஓகே சார். ஸோ வந்து நீங்கள் வந்து கீர்த்தி பொண்ணுடைய சைடா மாப்பிளோட சைடா? நாங்கள் ஆக்சுவலி ரெண்டு பேரோட சைட். சோனு அண்ட் கிக்கி ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா எங்களுக்கு தெரியும். ஸோ வி போத் பிலாங் டு போத் சைட்ஸ். ஸோ அதனால வி கான் டேக் சைட்ஸ் ரெண்டு பேருமே எங்களுக்கு. ஓகே, அண்ட் யூ லுக் சோ 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 பிரிட்டி. வாட் ஸ்டைலிஷ் யாரு? தீபக். ஸோ வந்து அவங்க ரெண்டு பேருக்காக என்ன விஷஸ் வச்சிருக்கீங்க? வி விஷ் தம் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். இட்ஸ் லைக் அ ஃபேரி டேல் ஆக்சுவலி. அவங்க ரொம்ப வருஷம் தேனோ. ஆமா. ஸோ அண்ட் தே லிவ்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். என்னுடைய என்னுடைய டைரக்டராக நான் என்னை யோசித்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் இல்லைனா நாங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஓடே ஸ்கிரிப்ட் அப்படின்றது பாக்யராஜ் சாரை பார்த்து. அஃப்கோர்ஸ் நான் வேறு டைரக்டர் ஸ்ரீதர் சார் கிட்ட அஸ்பெண்டாக இருந்தாலும் பட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றத வந்து நான் வந்து பாக்யராஜ் சார் மேலே மிகப்பெரிய ஒரு அட்மையராக அண்ட் எல்லாமே அதில் வந்து அவருடைய இதை பார்க்காம நாங்கள்லாம் வர முடியாது. சேலஞ்சிங் ஃபார் இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் தூண்டுதலாக இருக்கிறாங்க. ஸோ அவருடைய சன் சாந்தன் அப்படின்னும்போது நிச்சயமாக நாங்கள்லாம் வந்து அதில் முன்னாடி இருந்து கலந்துக்க வேண்டிய விஷயம். ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஃபேமிலி ஆஃப் டைரக்டர், எல்லாத்துலேயுமே எங்கள் குடும்ப நிகழ்ச்சி. எஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்கள் வீட்டு கல்யாணம். எஸ், ஒரே வார்த்தையில் சூப்பராக சொல்லிட்டீங்க. இது எங்கள் வீட்டு கல்யாணம்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். சாந்தனு அப்படின்னா டாக்ஸி சாங் மறக்கவே முடியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா லைக் பஸ் சாங் மறக்கவே முடியாது. அரபனட சாங். ஸோ எனக்கு ஒரு விதத்தில் பஸ்ஸுனா அவருக்கு ஒரு விதத்தில் டாக்ஸி. ஸோ அதுலேயும் ஒரு ஒத்துமை இருக்குது எங்களுக்கு. அண்ட் ஸ்டில் நோ தி அப்கமிங் ஹீரோஸ், வி ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ், அதெல்லாம் வேறு விஷயம். இப்படியே சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ ஐ விஷ் ஹிம் ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் சக்ஸஸ் ஆஃப்டர் மேரேஜ். எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் கூடி நல்லபடியாக வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. கீர்த்தி வந்து ரொம்ப நல்ல குழந்தை. அவள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவளோட நல்ல மனசுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கார். சாந்தனு வந்து ரொம்ப நல்ல பையன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாக்யராஜ். ஸோ அந்த வீட்டில் போய் அவள் ரொம்ப ஹாப்பியாக வாழட்டும். வாழ்த்துக்கள்.
good, I'm good, thank you. Okay, actually you are looking very good in this blazer. Super avangalukku suit agudhu and please avangala wish pannunga neenga adukku munadi or kelvi maapla veet side ah ponnu veet side ah na rendu veet side ah okay ரெண்டு ஃபேமிலிஸும் நல்லா தெரியும் எனக்கு எனக்கு ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா பாக்யராஜ் சார் கல்யாணத்துக்கு வந்தேன் இப்போ வந்து சாந்தனு அண்ட் கீர்த்தி வெட்டிங் ரிசப்ஷன் ஐ ஃபீல் ரியலி ஏன்ஷியன்ட் அண்ட் ஓல்ட் பட் ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட் பட் யூ ஆர் லுக்கிங் யங் தேங்க் யூ ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹவ் ஆர் யூ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐ அம் வெரி ஹாப்பி டு see you இட்ஸ் ஆ ப்ளெஷர் ஆக்சுவலி டு பீ ஹியர் ஓகே அண்ட் விஷ் தி கப்பிள் வெரி வெரி ஹாப்பி அண்ட் contented married life yeah. because they are in the beginning of a journey together with lot of companionship and friendship Dr. Bhagira sir vandu avar dhaan na thirai ulagathukku varradhukana kaaranam enudaiya gurunadhar so avarude veettu kalyanam gerdhu enga veettu kalyanam maadhiri saandhanu naanga chinna payan lende na paathu valandhu innikku ivlo periya aala innikku maapla ninnittu irukkar அவருடைய இந்த அரேஞ்சுட் அண்ட் காதல் திருமணம் ரொம்ப அற்புதமாக எனக்கு நடந்திருக்கு அதுக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க எல்லோரும் வாழ்த்திருக்காங்க ஸோ எங்கள் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு ஒரு என்ன நவீனமான ஒரு சில்மிஷ திருவள்ளுவர் அப்படின்னு நான் அவரை சொல்லுவேன் ஸோ அந்த சில்மிஷ திருவள்ளுவர் எழுதின ஒரு அற்புதமான திருக்குறள் தான் இன்றைக்கி இந்த சாந்தனுங்கிற ஒரு நபர் ஸோ அவரும் அவருடைய துணைவியாரும் ரொம்ப நீண்ட காலம் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை எல்லார் சார்பிலையும் பதிவு செய்கிறேன் பாண்டியாவா அப்படின்னு சொல்லி ஸ்டில் எடுக்கும்போது அவனையும் கூப்பிட்டு கலாவான்னு சொல்லி பிடிச்சிருத்து விஜயகாந்த் எல்லாத்து கூடையும் நின்று எல்லாத்து கூடையும் நின்று அவர் கொஞ்சம் நிதானமாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிதானமாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் நான் உண்மையிலே கிரேட்டுங்க உதயநிதி ஸ்டாலின் ஆக்சுவலாக வந்து பெயின் என்ன அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் அந்த பெயின் என்ன பெயின் இருந்தாலும் தாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது என்னென்னா எங்கேயோ நிறுத்திட்டாங்க அவங்க அப்படியே திருப்பிட்டு போயிருக்கலாம் நீ போயா இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு நாங்கள் வந்து நீ என்னத்தை பரவாயில்ல அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் வண்டி விட்டுட்டு இறங்கி அவங்க ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் நான் வரும்போது எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு ஏன்னா அப்போ தான் இவங்க பொண்ணு மாப்பிள்ள ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே பின்னால் சாஞ்சு அப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு போய் வச்சு கொஞ்சம் தண்ணி இன்னி கொடுத்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போயிருந்தோம் இவர் கரெக்டாக அந்த கேப்பில் வந்தார் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரையும் அந்த ரூமுக்குள்ளேயே கூப்பிட்டு போய் அப்புறம் அங்கேயே வச்சு மறுபடி கூட்டத்துக்கு நெடு சொல்ல வேண்டாம் நீங்கள் போட்டோ நான் அதை அவருக்கெல்லாம் லெட்டர் எழுதும்போது அதை தான் ஃபீல் பண்ணேன் நான் கூட கூப்பிடலாம் சோனுக்கு தான் நல்லா பழக்கம் சாந்தனுக்கு ரிசப்ஷனில் வந்து ஒரு சுனாமி வந்தது தெரியுமா உங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்தோடனே அந்த அந்த இடம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்களா தெரியும் அப்புறம் பார்த்தா தடால்னு நீங்க சொன்ன மாதிரி சுனாமி மாதிரி வந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டில்ல பத்திரி கொடுத்த ஸ்டில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் பொண்ணு மாப்பிள்ள இருப்பாங்க அவர் இருப்பாங்க இவங்க இருப்பாங்க என்ன எங்கேயும் வந்து ஓரமாக அப்படி வந்து எல்லாம் தள்ளினதில் நான் ஓரமாக அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஓரமாக போனதில் சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டத்தை விளக்கிட்டு எவனா உள்ளே வந்து கலாட்டா பண்ணி கூட ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படிங்கிறக்கா நானும் விளக்கிட்டு அப்படி பேசுவோம் ஒரு ஓரமாக நின்றுட்டேன் ரெண்டு பேருக்காக தான் ரெண்டு பேருக்காக சோ மனமக்கள பார்த்து என்ன விஷ் பண்ணீங்க நான் காலையில பிரேயர் பண்ணிட்டேன் கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்க குடும்பத்துல செய்வார் இன்னொன்னு பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவருடைய அவர் எனக்கு ஒரு மானசீக குரு மாதிரி ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ன்றது அவர்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டது
ஸோ இது என்னுடைய நானும் அவருடைய சகோதரன் போல இந்த திருமணத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப பல்லாண்டு பல்லாண்டு வாழணும், இன்று போல் என்றும் வாழணும், சீரும் சிறப்புமா 16 பெற்று பெருவாழ் வாழணும். ஐ விஷ் த கப்புள் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் வெட்டிங் டே டுடே, அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் பாக்யராஜ் சாரோட பையன் கல்யாணம் இது, இதில் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் பார்க்குறப்ப அம்மா அப்பா அவங்களோட எவ்வளோ உழைச்சி இந்த விஷயத்துக்கு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்காங்க. காட் பிளஸ் த கப்புள், காட் பிளஸ் யுவர் ஃபேமிலிஸ். வெரி ஹாப்பி டு பீ ஹியர். தெரியுமா பாக்யராஜ் தம்பி அப்படின்னா, ஏய் என் சித்தப்பாக்கு எனக்கு தெரியாம நீ எங்கேயா புதுசாக ஒரு தம்பி அப்படின்னு இப்படி நிறைய பேர். அப்புறம் வந்தவனே சுற்றி சுற்றி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன்றுமே நமக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பாக இருக்கு இல்லையா. இப்போ அவள் கல்யாணம் போனவுடனே எங்களுக்கு வீடே ரொம்ப சைலண்டாயிடுச்சு. அவருக்கு தான் அவரோட எனக்கு ரொம்ப டல் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசுவா, என்கிட்ட தான் எல்லா விஷயமும் சொல்லுவா.
வெல்கம் பேக் டு தி ஷோ காதல் டு கல்யாணம். என்னோட தம்பி மாதிரி யாரு சாந்தன் வந்து என்னோட பிரதர் என்ன சொல்றது, அவட முதல் படம் சரி, படம் மட்டும் கிடையாது அவட ஃபேமிலியும் சேர்த்து சரி. ஸோ வந்து அவர் இன்னைக்கு வந்து அவருக்கு கீக்கி அது ரகு மாஸ்டர் கலா மாஸ்டர் அது எங்கள் ஃபேமிலி, அது வந்து டான்ஸ் குடும்பம் டான்ஸ் காமெடி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரோட லைஃப்பும் வந்து திருமண வாழ்க்கையும் வந்து நல்லறமாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் போத் ஆஃப் தெம் அண்ட் வாழ்க மையகம் வாழ்க வளமுடன். ஐ ப்ரே காட் எவ்ரி திங் கோஸ் வெல் அண்ட் காட் பிளஸ். பாக்யராஜ் ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள். ஸோ அவங்க வீட்டு கல்யாணங்கிறது எங்கள் வீட்டு கல்யாணம், அதனால தான் வந்து என்னுடைய மனமார்ந்த விஷஸ் எல்லாம் வல்ல இறைவன் சாய்நாதன் அவர்களுக்கு பரிபூர்ண அருளையும் கொடுக்க வேண்டும். ரெண்டு பேருமே பிகாஸ் போத் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மோர் ஆஃப் தட் ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ ஐ விஷ் சாந்தனு அண்ட் கிக்கி வெரி ஆல் தி பெஸ்ட். எனக்கு இப்போ நினைச்சு பார்க்கும்போது ஹப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சே விடுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எப்படி அதெல்லாம் ரீகால் பண்ணீங்க, இப்ப எப்படி இருக்குது, நம்ம எப்படி சமாளிச்சிட்டோம் தான் இருக்கிறேன். ஓப்பனிங்ல அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றதுதான் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட தான் பொறுமையாக பேசி கீசி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கஜாமுச்சான்னு என்னென்னமோ ஆச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னே கடைசி வரைக்கும் தெரியல. பாண்டி ஒரு பக்கம் கையை கோத்துட்ருக்கான், பார்த்திம ஒரு பக்கம் கையை கோத்துட்ருக்கான், அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணுங்க மஞ்சு விஜி இவங்கெல்லாம் ஆம்பளை மாற இவங்க கையை கோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தன் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கிட்டே வந்து நான் யார் தெரியுமா பாக்யராஜ் தம்பி அப்படின்னா, ஏ இது என் சித்தப்பாக்கு எனக்கு தெரியாமல் எங்கேயா புதுசாக ஒரு தம்பி அப்படின்னு இப்படி நிறைய பேர். அப்புறம் வந்தவனே சுத்தி சுத்தி நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒண்ணுமே நமக்கு புரிஞ்சிருக்காது, இப்ப நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு இல்லையா. அதுல எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. ஒரு லேடி ஆகும்னா என்ன வந்து பேட்டா கியா அப்படி இப்படி எல்லாம் பேசி யார் அந்த பேட்டான்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவங்க யாராவது வரும்போது ஆர்டிஸ்ட் நிற்கும் போது இவங்களும் நின்று தள்ளிட்டு போட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப நேரம் பார்த்து என்னடா இவங்க யாருன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களானே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் தெரியலையே. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னங்கிட்ட வந்து பேசினோம்னா எல்லோரும் பயந்துக்குவாங்க இல்லையா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுன்னு அது மாதிரி இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை நான் என் ரியாக்ஷனை பார்த்துட்டு அசிட்டு இருந்தேன், மேடம் நீங்கள் ரொம்ப நேரமாக ஏய் என்ன கை காமிச்சு பேசுது, என்ன என்ன கை காமிச்சு நீ பேசு அப்படின்னு ரைஸ் பண்ணி ஓடிட்டான். என்ன சார் நம்ம சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னும் பேசுகிற பேரெல்லாம் பார்த்தா ஆள் வந்து ஃப்ளவர் பொக்கே மாறி மாறி இருக்குது. இவன் இப்போ தானே பார்த்துருந்தாள் அப்படின்னா, ஒரு தடவை வெள்ள பூவாக இருக்குது, ஒரு தடவை வேறு பூவாக இருக்குன்னு என்னன்னா எங்களுக்கு பின்னால் பூ ஒழுகுமல்ல, அதை போய் தூக்கிட்டு தூக்கிட்டு அவன் வந்துடுறான். அப்புறம் ஒரு தடவை நிறுத்தியே நான் சொல்லிட்டேன், அது வேறு யாரும் இல்லை எங்கள் கோயம்புத்தூர் ஆள், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நிறையா ரசிகர்கள் நீங்கள் நில்லுங்க ஐயா, பெரிய விஐபிஸ் எல்லாம் இருக்கா நீங்கள் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்காரங்க அவங்களுக்கு கொஞ்சம் கோபம், இவங்களுக்கும் கொஞ்சம் கோபம், யார் கோயம்புத்தூருக்கு நாங்கள் கோயம்புத்தூர் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்படி சண்டை. அங்கே சில நேரங்களில் பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ஓகே சார், எனக்கு உங்களை இங்க பாக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ஐ
feeling very grateful. Okay, நீங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா? நான் ரெண்டு வீட்டு சைடு மயனா. கலாவோட சிஸ்டர் டாக்டர் பொண்ணு. ஓகே. என்னோட நான் ரொம்ப மதிக்கிற டைரக்டரோட பையன் வந்து மாப்பிள்ளை. எஸ். சோ அதனால ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டு சைடா. ஓகே. அவங்களை விஷ் பண்ணிருங்க சார். எல்லாரும் ரெண்டு பேரும் ரொம்ப வாழ்க வளமுடன் எல்லா நலமும் பெற்று நல்லா வாழ்ந்து இருக்க வேண்டிக்கிறேன் சார். Thank you so much sir. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க பாக்குறதுக்கு. அண்ட் சொல்லுங்க, நீங்க பையன் வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா? ரெண்டு பேரும் பக்கம் வச்சு. ஓகே, ரெண்டு கலை குடும்பமும் ஒண்ணா சேரது இல்லையா? இந்திய திரைக்கதை மேதை, திரைக்கதை சிற்பி, இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மகன் சாந்தனு அவர்களுடைய திருமண நாள். மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா உங்களோட ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட சார்பாகவும் வேந்து டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இது இந்த பெசன் நகர் ரவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் ஆள் என் படத்துல எல்லாம் நடிச்சாரு, சொக்கத்தங்க தெரியலாம். அவரு பா வாழ்த்து சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்தாள். இந்த க்ரௌடை பார்த்தோன்னே டபால்னு வரிஞ்சு கட்டிட்டு அதை கொடுத்து போட்டு அப்படி கரெக்ட் பண்ண ஆரம்பித்தவர். கடைசியில் நான் வீடு போகிற வரைக்கும் அவங்க அவர் இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அந்த பவுன்சர்ஸ் வேலையவே செஞ்சுக்கிட்டு போகிட்டு சொல்லலாம் கீர்த்தியை அந்த மாதிரி. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். ஐ திங்க் காட் இஸ் ஆல்வேஸ் வித் தெம் டு பிளெஸ் தெம். தி போத் ஆர் கிரேட் கப்பிள். ஐ திங்க் இனிமேலும் தே கோயிங் டு கோ ஹையர் அண்ட் ஹையர். ஆல் தி பெஸ்ட் கீர்த்தி அண்ட் சாந்தனு. யுவர் யூ பீப்புள் ஆர் கிரேட் கப்பிள். கீர்த்தி வந்து வீட்டில் ரொம்ப நாட்டி. அவள் இருந்தானாவே கலகல கலகலன்னு இருக்கும் வீடு. கத்திக்கிட்டு இருப்பா, அவங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் சண்டை போட்டுட்டு அது ஜாலியா இருப்பா. பாடு ரொம்ப ஜாலியா இருப்பா. இப்ப அவ கல்யாணம் போன உடனே எங்களுக்கு வீடே ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. அவருக்கு தான் அவரோட எனக்கு ரொம்ப டல் ஆயிருச்சு. ஏன்னா அவரோட பெட் அவ, அதனால வந்து எப்பவுமே அவர் கூட கலகலன்னு ஏதா இருந்தாலும் என்கிட்டதான் பேசுவா, என்கிட்டதான் எல்லா விஷயமும் சொல்லுவா. அவங்க அம்மா கூட அவ்வளவு சொல்ல மாட்டான். பட் இப்போ அங்க போனதுல இருந்து எனக்கு ரொம்ப டல் ஆயிருச்சு. சாந்தனு கீர்த்தி ஆக்சுவலி இன்னும் குழந்தைங்க தான் நீங்க எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ரெண்டு பேரும் வெரி ஸ்வீட். விட்டு கொடுத்து பழகுங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க. கீர்த்தி மாமியார் மாமனாரை எப்பயுமே அம்மா மாதிரி நினை. சாந்தனும் அதே மாதிரி உன்னோட மாமியார் மாமனாரை அம்மாவாக நினச்சிட்டு ஹாப்பியாக இருங்க. சப்போஸ் அவங்க கோவப்பட்டால் நீ விட்டு கொடுத்துரு. இவ போ பண்ணால் கோவிட் அந்த கோவம் சொல்கிறது கொஞ்சம் நேரம் தான். அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய இது எங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஒற்றுமையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும். அண்டு சீக்கிரம் குழந்தை பார்த்துக்கோ. இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இட் வெரி வெரி தேங்க்ஃபுல். ரைட் ஃப்ரம் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து முக்கியமாக ரிசப்ஷன் டைமில் இருந்த அந்த பவுன்சர்ஸ் டீம், அப்புறம் என்டையர் கல்யாணம் வந்து ப்ராப்பராக கோஆர்டினேட்டராக நடந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இன்விடேஷன்ஸ் கூடவே போய் எல்லாம் ஹெல்ப் பண்ண என்டையர் நிக்கில் முருகன் அண்ட் இஸ் என்டையர் டீம், மற்ற பிஆர்ஓஸ் யார் யார் கூட ஹெல்ப் பண்ணாங்க அவங்க, அதுக்கப்புறம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கசின்ஸ், அதுக்கப்புறம் இவங்க கலா மாஸ்டர்ஸ் அவங்க சைட்லேருந்து அவங்க கூட இருக்கிற அந்த டான்ஸர் பசங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த சாப்பாடு இது ரிசப்ஷன் டைமில் வந்து அந்த டைனிங் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோன்னா ரகுரா மாஸ்டர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து எங்கள் விஷயம் வந்து வீட்டில் பேசும்போது எங்கள் அப்பா வந்து ரகுபா கிட்ட தான் சொன்னார்,
நான் நடத்தி வைக்கிறேன், நீயும் பயப்படுற, சூப்பர் ஃபேமிலி, நல்லபடியாக நான் நடத்தி வைக்கிறேன்னாரு. ஆனால் என்ன குறைனா அவர் இல்லைன்றது ஒரே குறை, அதுதான். But he's watching us from blessings are there always. Our blessings are there. Our blessings are there. Yes, Amma. And when we came to the celebrities, friends, technicians, fans, everyone. Yeah. If we can come here, Kamal sir, we have a reception. We have a phone call here. Okay, wow. I'm sorry, my dad came here. I'm sorry, I'm not here. So thank you so much, Kamal sir. நார்த் வந்து அமிதாப் சார், ஆமீர் கான் சார், அதுக்கப்புறம் அனில் கபூர் சார், அப்புறம் ஆந்திரா சைட், கேரளா சைடு எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. அப்பா இன்வைட் பண்ண போகும்போது கூட விஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் லெட்டர் அனுப்பிச்சாங்க, வேர் அன்ஏபிள் டு கம் ஃபார் த வெட்டிங் பட் ஹாப்பி மேரிட் லைஃப்னு. ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் இருக்குது. தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மக்களோட ஷேர் பண்ண வாய்ப்பு கொடுத்த வேந்தர் டிவி, இந்த டிவிக்கு பிக் பிக் தேங்க்ஸ், வெரி பிக் தேங்க் யூ. ஓகே, அண்ட் தேங்க் யூ டு சோ மச். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது உங்க கூட பேசும்போது, அண்ட் நிறைய விஷயங்கள் எனக்கு கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா என்னோட சார்பாவும் வேந்தர் டிவி சார்பாவும் உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், அண்ட் ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ.